कात्यायनाय विद्महे कन्याकुमारी सिदेमहि दन्नो दुर्गी प्रसोदया वणक्कम உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆவணி மாதம் 16ஆம் தேதி பெயர்ச்சி ஆகின்றனர். ராகு கேதுவை பற்றி நிறைய பேசலாம், இருந்தாலும் சில குறிப்புகளை மட்டும் இங்கே பார்ப்போம். சுபவர்ணபானு என்ற அசுரன் தேவர்களிடையே அமர்ந்து திருட்டுத்தனமாக அமிர்தத்தை உண்டதனால் அதை சூரியன் சந்திரன் காட்டி கொடுத்து விஷ்ணுவின் கோபத்திற்கு ஆளாகி தன் கடாயுதத்தால் அவரை அடிக்க அவர் அமிர்தம் உண்டதனால் சாகா வரம் பெற்று ஒன்று கேதுவாகவும் மற்றொன்று ராகுவாகவும் மாறியது. இவர்கள் எம்பெருமானை தவமிருந்து கிரகப்பதிவை அடைந்தனர். சூரிய சந்திரனால் காட்டி கொடுக்கப்பட்டதால் சூரிய சந்திரன் ஜென்ம பகையாக மாறினர். இதனாலேயே இந்த ராகுகேது பெயர்ச்சி சுழற்சியினால் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுகிறது. ராகு ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் அவர் திசை நடக்கும் காலங்களில் மிக உயர்ந்த நிலைக்கும் உன்னத நிலைக்கும் கொண்டு செல்பவர் ராகு கேதுக்கள். அதனாலேயே ராகை போல் கொடுப்பாரில்லை, கேதை போல் கெடுப்பாரில்லை என்ற பழமொழியும் உருவானது. அப்படிப்பட்ட ராகு கேது பெயர்ச்சி இதுவரை மிதுனத்தில் இருந்த ராகுவும் தனுசுவில் இருந்த கேதுவும் வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ரிஷபத்திற்கும் ராகு ரிஷபத்திற்கும் கேது விருச்சிகத்துக்கும் பெயர்ச்சியாகின்றனர். மகரம் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். தகரத்தையும் தங்கமாக மாற்றும் மகர ராசி அன்பர்களே வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி என்பது வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆவணி மாதம் 16ஆம் தேதிக்கு மேல் ராகு கேது பெயர்ச்சியாகின்றனர். இதுவரை 12ஆம் இடத்தில் இருந்த கேதுவும் 6ஆம் இடத்தில் இருந்த ராகுவும் இப்பொழுது 11ஆம் இடமான விருச்சிகத்திற்கும் 6ஆம் இடமான 5ஆம் இடமான ரிஷபத்திற்கும் பெயர்ச்சியாகின்றனர். இந்த ராகு கேது பெயர்ச்சியால் இதுவரை சங்கடங்களை அனுபவித்த மகர ராசிக்காரர்களுக்கு வரும் செப்டம்பர் மாதத்திற்கு மேல் இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு சிறந்த நற்பலனையே தர இருக்கின்றனர். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரை ஏழரை சனியின் விரைச்சனியின் ஆதிக்கம் இருந்ததால் சில சங்கடங்களையும் சில பொருள் இழப்புகளையும் வீண் விரோதங்களையும் வம்பு வழக்குகளையும் சந்தித்து வந்தனர். இனிமேல் இந்த கேது உங்களது லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருப்பது மிகுந்த நற்பலன் என்றே சொல்லலாம். இந்த ராகு நல்லிடத்தில் இருப்பதால் கேதுவும் நல்லிடத்தில் அமர்வதால் வருமானங்கள் கூடும், வராத பணங்கள் அனைத்தும் வரும், வந்த வம்பு வழக்குகள் அனைத்தும் மாறும். உங்களை இதுவரை எதிர்ப்பாக நினைத்தவர்கள் இன்மை ஏகவேத நண்பர்களாக மாற்றும் நினைப்பார்கள். ராகு புண்ணியத்தில் அமர்வதாலும் ராகு புண்ணியத்தில் அமர்வதாலும் கேது அமர்வதாலும் லாபங்கள் கூடும், விரயங்கள் குறையும், கஷ்டங்கள் குறையும், சங்கடங்கள் தீரும், சச்சரவுகள் அகலும், குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும், கோபதாபங்களை குறைத்து கொள்ளுங்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், அசையும் சொத்துக்களை தவிர்த்திடுங்கள், அசையா சொத்துக்களை சேர்த்திடலாம், வண்டி வாகனங்களை தவிர்த்திடுங்கள், நீண்ட தூர பயணங்களை தவிர்த்திடுங்கள், புதிய வாகனங்களை தவிர்த்திடுங்கள், பழைய வாகனங்களை மாற்றி அமைத்திடலாம், வம்பு வழக்குகளை தவிர்த்திடுங்கள், வழக்குக்கு போகாமல் தவிர்த்திடலாம். மகர ராசி அன்பர்களே, தொழில் புரிவோர் லாபங்கள் கூடும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், புதிய தொழில் தொடங்குவோர் சிறப்பாக எதிர்பார்க்கலாம், உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரியினுடைய
பாராட்டுதலை பெறலாம், மதிப்பையும் பெறலாம். கணவன் மனைவி அல்லது பெண்கள் ஆடை ஆபரண சேர்க்கை பெறலாம். பழைய அல்லது புதிய புதிய வாகனங்களை மாற்றி அமைக்கலாம், புதிய வாகனங்களை அமைத்து கொள்ளலாம். விவசாயிகள் ஆடு மாடுகள் வாகனங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். காதல் மனை புரிவோர் இருந்த கசப்புகள் மாறி சிறந்த ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த காலம் என்றே சொல்லலாம். இருந்தாலும் ராகுவால் கேதுவால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அகல நாகம் வைத்த அம்மனை வணங்குவது மிகுந்த சிறந்த பலனை கொடுக்கும். மேலும் இவர்கள் இந்த ராசிக்காரர்கள் திருநாகேஸ்வரர் சென்று ராகு அம்மனையும் ராகு பகவானையும் நெய்தீபம் ஏற்றி வழிபட இவர்களது பிரச்சனை அகலம். மேலும் பட்டீஸ்வரம் சென்று துர்க்கை அம்மனையும் அங்குள்ள சிவபெருமானையும் வணங்கிட இவர்களது பிரச்சனைகள் குறையும், நன்மைகள் ஏற்படும், நலங்கள் யாவும் பெறலாம். மேலும் கதிராமங்கலம் சென்று மனதுர்க்கா அம்மனை வணங்கிட நெய்தீபம் ஏற்றி வழிபட இவர்களது பிரச்சனைகள் குறையும், கஷ்டங்கள் விலகும். இதுவரை இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகி ஒரு நல்ல பலனை எதிர்பார்த்திட ஒரு சிறந்த காலம் என்றே சொல்லலாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. நன்றி, வணக்கம்.